ஐந்தாவது நிகழ்ச்சியாகவும் நமது ஜமீன் இளம்பிள்ளை 17வது குழு அரங்கேற்றமாகவும் நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பிள்ளை புன்னர்சங்கர் ஆலய திடலுக்கு அருகே இப்பொழுது இனிதே ஆரம்பமாக உள்ளது. அது சமயம் பொதுமக்களாகிய பக்தர்களாகிய உறவினர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொன்னான ஆதரவை இங்க ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தாங்க, வேற யாருமே இல்ல, ஆசிரிய குழந்தைங்க. உங்களுடைய ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைதட்டல் மூணு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களும் ஒரு சந்தோஷமா ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கால இடைவெளி எதிர்பாராத நிகழ்வு காரணமாக டோலக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வர வேண்டியதாயிருச்சு. ஸோ அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆசிரியர் அவரும் வர்றாரு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 நிகழ்ச்சிக்கு பக்கம் வந்திருப்பாங்க. அதிகமாக எல்லா கலைக்குழுவிலையும் இடம்பெற்று மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியராக இருந்து நமக்கு வந்து ஒரு குருவாக கிடைச்சிருக்கிறாருங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக மாமா. அதே மாதிரி நந்தமச்சா கிட்டத்தட்ட ஒரு 150 நிகழ்ச்சிக்கு பக்கம் ஆடி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவர் தான் நந்தமச்சா. அவர் வந்துட்டு இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் வந்துருவாங்க. அதே மாதிரி கார்த்தி மாப்பிள்ளை, அவர் வந்து கிட்டத்தட்ட 200 நிகழ்ச்சி முடிச்சுட்டு 202-203 தான் நம்மளை வந்து ஜாயின் பண்ணாருங்க கார்த்தி மாப்பிள்ளை. அதே மாதிரி சிவராஜ் மச்சா கிட்டத்தட்ட 200 நிகழ்ச்சி, 400-200 நிகழ்ச்சி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் குகு தேவன் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து கார்த்தி வந்துருக்கிறாரு. அதே மாதிரி சித்தனானன் வந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்றது அப்படின்னா கலை குழுமம் மூலமா ஒன்று சேர்ந்தவங்க. மற்ற நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சாமி கோயிலில் நிலசலி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோயிலில் ஒரு வறுமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த கோயில் மக்கள் பயிற்சி கொடுத்ததுனால வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போச்சிருந்தாங்க. சண்முக மாமனும் பிரகாஷ் மாமன் ரெண்டு பாட்டு பாடினாங்க. அந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கலைக்குழு அவங்க அழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஊருக்கு அந்த ஒரு குழு 20 பேர் இருக்கிறாங்க, அந்த கந்தசஷ்டி வச்சிருந்தாங்க. அங்கே ஊருன விதை இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கே நல்ல ஒரு ரீச் ஆன காட்டி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவனை வேண்டிட்டு நம்மளா பேர் வைக்கல, அந்த ஊர் மக்களாகவும் அந்த சாமியை வச்சதுனால அதையவே எடுத்தோம். இப்போ வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் சரிங்களா, நீங்கள் கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் சரி எல்லா நிகழ்ச்சிக்கும் அந்தந்த சாமிக்காக கடவுளின் ஒரு கடவுள் இருக்கிறாங்க ஒரு காரணத்துக்காக நாங்கள் எல்லாருமே வந்து எந்த ஒரு பிரதிபலம் கைமாறு எந்த இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் எதுவுமே வாங்குறது கிடையாதுங்க. அந்த மக்களோட அங்கே இருக்கிற மக்களோட அன்பையும் சரிங்களா, அங்கே இருக்கிற சாமியோட அருள் கிடைச்சா போதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா, இப்போ இந்த நம்ம கொங்கு மண்டலத்துல அதிகமான நிகழ்ச்சி வந்து நம்ம கிடைச்சிருக்குதுன்னா அது காரணம் இவங்க எல்லாம் தான். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரங்கேற்றம் கோயில் நிகழ்ச்சி வந்து 50 நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டோம், பட் அரங்கேற்றம் 17 தான் வந்திருக்குங்க. ஏன்னா கோயில் நிகழ்ச்சி அதிகமா புக் ஆனதுனால அரங்கேற்றத்துக்கு வந்து நாங்கள் எல்லாமே லேட் பண்ணோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 குழு பக்கம் அரங்கேற்ற பெண்டிங் இருக்கு. இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து வருங்க, அடுத்த வர வரைக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இந்த மண்ணுக்கு வர்றது காரணமா இருந்தது நம்ம நிர்மலாக்கா சரிங்களா. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லகவுண்டபாளையம் முதல் அங்கே தான் ஆரம்பித்தோம். அங்கேருந்து சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வந்த உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயத்ரின்னு சொல்லி போட்டு அருமையான ஒரு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரியல, அருமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழுவை எடுத்து தனியாக நடத்தி இன்னைக்கு வரைக்கும் அரங்கேற்றம் வைக்கிறவங்க தனியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. காயத்ரிக்கு நன்றி. அந்த வேலூர் மாவட்டத்தில் புதுசாக ஒரு 4-5 பக்கம் போடுறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே தான் நல்லகவுண்டம்பலத்தில் ஆரம்பிச்சது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போச்சு. அதனால நல்லகவுண்டம்பலத்தில் இருக்கிற நிர்மலாக்கான டீம் ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இங்கே அக்கறையில் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்கே நடந்தாலும் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய சப்போர்ட் வந்து சாமிக்காக ஆடி கொடுக்குறதுல முதன்மை பங்கு வகிக்கிறதுல அவங்களும் ஒருத்தர். அதே மாதிரி இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அரங்கேற்றம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவுக்கு இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அக்கா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதா மச்சான், அதே மாதிரி இந்த உள்ளூர் ஊர் பெரியவர்கள், அதே மாதிரி விழா கமிட்டியினர் அனைவருக்கும் சரிங்களா, உங்களை மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அனைவருக்கும். கந்தசஷ்டி கலைக்குழு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் அருமை கருதி, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில பேசினாங்க எல்லாமே பேசலாம், பட் இங்கே வந்து என்ன சொல்கிறது பயிற்சிக்கு நாட்கள் வந்து நாங்கள் கம்மியாக தான் வந்தோம். ஏன்னா ஆடுறாங்க அவங்களே பார்த்துக்குவாங்க, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இருக்குது அப்படின்னு அருமையா பாப்பா எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரொம்ப வளர்க்க விரல் விட்டு என்ன முடியினாலாக தான் இருக்கும். ஆனால் விரல் விட்டு என்ன முடியாதளவுக்கு வந்து அவங்க வந்து நின்று அருமையாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. உண்மையான தங்கங்கள் அத்தனை பேத்துக்கும் சரிங்களா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ அவங்க சப்போர்ட் அத்தனை பேத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.